ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் ஆன்லைன் எஜுகேஷன் எனப்படும் இணையவழி கல்வி பற்றி உங்களிடையே பேசப்போகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. என்கே சிங் தலைமையிலான நிதிக்குழு மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்துடன் விரிவான ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தியது. தற்போதைய கொரோனா பெருந்தொற்று பரவல் சூழ்நிலையில் ஆன்லைன் வகுப்புகள், அதற்கு தேவையான புதிய தொழில்நுட்பங்கள் போன்ற அம்சங்கள் பற்றி அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட மற்ற அம்சங்களை பற்றி இனி பார்ப்போம். பள்ளி கல்வித்துறைக்கென ஏற்கனவே 3 சேனல்கள் ஒதுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மேலும் 12 சேனல்கள் ஆன்லைன் வகுப்புகளுக்காக சேர்க்கப்படுவது குறித்து அந்த கூட்டத்தில் விவாதம் நடைபெற்றது. நிபுணர்கள் வீடுகளில் இருந்தவாறு ஸ்கைப் வழியாக இந்த சேனல்களில் நேரடியாக கலந்துரையாடும் அமர்வுகளை ஒளிபரப்புவதற்கான வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த கல்வி அலைவரிசைகள் அதிக அளவில் சென்றடையும் வகையில் டாடா ஸ்கை, ஏர்டெல் போன்ற தனியார் டிடிஎஸ் இயக்குபவர்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளை சுவயம் பிரபா சேனல்களில் ஒளிபரப்ப இந்தியாவில் உள்ள மாநிலங்களுடன் நேரத்தை பகிர்ந்து கொள்வதில் ஒருங்கிணைவு ஏற்பட வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது. மார்ச் 24 முதல் திஷா தளத்தை 61 கோடி பேர் பார்த்துள்ளதாக கூறப்படுகிறது. இ பாடசாலா தளத்தில் 200 புதிய பாட புஸ்தகங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. எனவே பிரைமரி முதல் கல்லூரி வரை உள்ள மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகள் மூலம் கல்வி பயில தங்கள் நேரத்தை செலவிட்டு வருகின்றனர். இந்த மாதிரியான கல்வி சம்பந்தமான செய்திகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.